வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை ரெசிபி தான். இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முட்டை, வெங்காயம், உப்பு, மசாலா, ஆயில், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, முட்டை. வாங்க நம்ம அடுப்பக்க வச்சிடலாம். அடுப்பத்த வச்சாச்சு. இப்போ நம்ம இது மேலே பேன் வைக்கலாம். இந்த பேன் நல்லா சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி வணங்கட்டும். அப்புறம் நான் என்னோட மம்மி டேடியோட ஹெல்ப் வச்சு தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கும் அது செய்யணுன்ட்டு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் மம்மி டேடியோட ஹெல்ப் வச்சு செய்யலாம். செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் கலக்கி வைக்கலாம். பாருங்க, எம்மியான முட்டை பொரியல் ரெடி. இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். இதை நான் எடுத்து தட்டில் சர்வ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, எம்மியான முட்டை பொரியல் ரெடி. இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும். தேங்க்யூ.